வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் தும்மலை பற்றி பேச போகிறோம். தும்மலுங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை. காலையில் சில பேர் இறந்தவன தும்மிக்கிட்டே இருப்பாங்க, அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க. இந்த தும்மல் வந்து ஏன் வருது? பொதுவாக மூக்கு வழியாக காற்று தான் போகும். காற்றை தவிர வேறு ஏதாவது தூசியோ பாக்டீரியாவும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து எதிர்வினை ஆகட்டும், அதுதான் வந்து தும்மலாக வெளிவரும். இது வந்து ரொம்ப அனிச்சையாக நடக்கும், பிளான் பண்ணிலாம் இது நடக்காது தும்மல் வர்றது. ஆனால் இந்த தும்மல் வர்றது ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா அது சரியான விஷயந்தான். ஏன்னா உள்ள ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி தும்மலாக வந்து வெளியேற்றுது, உடம்பை வந்து க்ளீனாக வச்சுக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கெல்லாம் தும்மல் வந்து மிக அவசியமானது. ஆனால் சில பேருக்கு அலர்ஜியால் சில ஒவ்வாமைகள் வரும், அந்த அலர்ஜி பிரச்சனை இருக்கிறதால தும்மல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் ஏசிலேயே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த பிரீத்திங் ட்ராக்டர்ல மூச்சு குழாயில் வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஃபார்ம் ஆகி அது ஒரு விதமான தும்மலை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் எப்படின்னா, இந்த வாகன புகைகள் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து நகரம் வந்து பொல்யூஷனாக ஆகிடுச்சு, அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ நிறைய பேர் வந்து டூ வீலர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க, சைக்கிளே வந்து யாரும் பயன்படுத்துறது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வந்து சைக்கிள் தான் அதிகம் பேர் வச்சுருப்பாங்க, எங்கேயாவது சில பேர் வந்து டூ வீலர்ஸ் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் டூ வீலர் வந்து ரொம்ப நெசசரி மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்போ வாகன புகைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மூச்சு குழாயை பாதிக்குது, அதனால் வந்து தும்மல் வருது. இன்னொன்று வந்து வீட்டில் வந்து இந்த நம்மளை பொருட்கள் வந்து ரொம்ப நாள் எடுக்காமல் போச்சுன்னா என்ன ஆகும், தூசி தங்கும். அப்போ க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை ஒவ்வொன்றா எடுக்கும்போது தூசி வந்து வரும். அந்த தூசியை வந்து நம்ம சுவாசிக்கும் போதும் அதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜியால் கூட தும்மல் வந்து வரும். இந்த தும்மல் வரும்போது என்ன மாதிரி அறிகுறிகள் வரும்னா, மூக்குலேருந்து தண்ணியாக ஒழுகும், கண் வந்து எரிச்சலாக இருக்கும், சில நேரத்தில் காய்ச்சல் கூட வரலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தும்மல் வரும்போது இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, உடம்பு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக வச்சுக்கணும், அது நல்ல உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். வேறு என்ன காரணம்னா, சைனஸ் இருந்தாலும் தும்மல் வரும். அதே மாதிரி நுரையீரல் பாதிப்பு, ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தும்மல் பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணால், நல்ல மூச்சை வந்து டீப்பாக இழுக்கணும், பத்து நொடி. ஓகேவா, அந்த பத்து நொடியில் வந்து மூச்சை மெதுவாக உள்ளே எடுத்து மூச்சை மெதுவாக வெளியே விடும். இந்த மாதிரி பத்து வாட்டி பண்ணணும். பத்து வாட்டி பண்ணும்போது அந்த நுரையீரல் வந்து பலம் அடையும். அப்போ வந்து என்னென்னா, அந்த தும்மலை வந்து அது இனிமே வராமல் பார்த்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். உணவில் என்ன பண்ணணும்னா, தேன் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்து மஞ்சளை கொஞ்சம் போட்டு ரொம்ப ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணி அதை வந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் சாப்பிடலாம், அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, நல்லா அதாவது லெஃப்டில் உள்ள எடுத்து ரைட்டில் விடணும், ரைட்டில் உள்ள எடுத்து லெஃப்டில் விடணும். அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு வாட்டி பண்ணணும். ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, ஏன்னா மூச்சு வந்து மெதுவாக உள்ள எடுத்து வெளியே விடுறதால என்ன ஆகுன்னா, சில நேரத்தில் வேகமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உடல் வந்து ஹீட் ஆகும். அப்போ ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஆண்கள் வந்து ரெண்டு நாள் பண்ணணும், ஏன்னா புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. இது வந்து கிரகங்களோட அடிப்படையில் முன்னோர்கள் வந்து குறித்து நம்ம கொடுத்துருப்பாங்க, அந்த பேட்டர்னையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஏன்னா உடம்பு ஹீட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தும்மல் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆயில் பாத் வந்து ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்ததும் லேவெண்டர் ஆயில், அதையும் நீங்கள் வந்து இந்த தும்மலுக்காக பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து லெமன் ஜூஸில் வந்து ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து குடிச்சிட்டு வரலாம், ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து குடிக்கும்போது காலையில் எழுந்துக்கும் போது தும்மல் வரும்ல, அதை கண்டிப்பாக குறையும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இஞ்சி சாறு எடுத்து அந்த சாறில் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து குடிக்கலாம், இதுவும் வந்து மிக உதவியாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து, ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ், ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி 15 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். ஏன்னா ரத்தத்தோட அளவு குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரி தும்மல் வர்றதுக்கு காரணமாக இருக்கும். அப்போது அந்த ஹெச்பி லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று வந்து வயிறு, வயிறை வந்து நல்லா பசி எடுத்து தான் சாப்பிடணும். பசி எடுக்காமல் நம்ம வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும். எது நல்ல உணவு அப்படின்னு கேட்டோம்னா, எது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமோ அதுதான் மிகச்சிறந்த உணவு. அப்போ எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், சைவ உணவு தான் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அப்போ அந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும்.
அந்த சைவ உணவுலேயே பார்த்திங்கன்னா புளி குறைச்சிடணும், மிளகாத்தூளை குறைச்சிடணும். அப்போ புளிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா லெமனில் இருக்க புளி பயன்படுத்தலாம். எலுமிச்சைப்பழத்தில் இருக்க புளி வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற புளிக்கு பதிலாக கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அடுத்து மிளகாத்தூள் வந்து இல்லாமல் எப்படி நம்ம சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிளகுத்தூள் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தும்மல் பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வர முடியும். நன்றி.